வணக்கம். இப்போ நம்ம ஆடி மாதம் வரப்போகிறது. ஆனி மாதத்துலேயும் நிறையா காற்றடிக்கிறது. இப்போ காற்று அடிக்கிற காலத்தில் நிறையா வியாதிகளும் நமக்கு வரும். இப்போ இந்த காற்று காலத்தில் நம்ம உடம்பை எப்படி நம்ம பார்த்துக்கலாம், காற்றுக்கால வியாதிகள்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போதுமே வந்து மருத்துவர்கள்ட்ட வந்து நோயாளிகள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம், இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா இந்த மாதிரி வியாதி வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயந்தானே. இப்போ நம்ம இந்த காலத்தில் நமக்கு வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம எப்படி உணவு கட்டுப்பாடு முறைகளால் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல எடுத்த உடனே நம்ம காலையில் எழுந்த உடனே இஞ்சி, அதை கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு காயகற்ப மூலிகை. இஞ்சியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அபரிதமாக இருக்குது. டெய்லி ஒரு துண்டு இஞ்சியை காலையில் இஞ்சிக்கு வந்து மேலே உள்ள தோலை வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு அதை அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு குடிக்கலாம். இது இந்த மாதிரி குடிக்க முடியாதவங்க டீ போட்டு குடிப்போம் இல்லையா காலையில் எழுந்த உடனே, அதில் அந்த இஞ்சியை வந்து அரைச்சி டீயில் வந்து கொதிக்க வச்சு அதை டீ மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இதை சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே வியாதிகள் வந்தாலும் நம்ம அதை சமாளிச்சுக்கலாம். அதனால தான் காலையில் எழுந்த உடனே இஞ்சி டீ கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எல்லா காற்றில் பார்த்திங்கன்னா வைரஸ் தொற்று, பாக்டீரியா தொற்று, இது எல்லாமே வரும். இதுக்காக நம்ம உணவு முறையில் என்ன பண்ணலாம், நம்ம மஞ்சள்ங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அபரிதமான அற்புதமான மிகச்சிறந்த ஒரு மூலிகை பொருள். இது நம்ம அஞ்சரப்பட்டியிலே இருக்குது. இந்த மஞ்சள் வந்து கண்டிப்பாக நம்ம சமைக்கக்கூடிய எல்லா விதமான பதார்த்தங்களையும் நம்ம சேர்க்கணும். நம்ம என்னத்துக்காக சேர்க்குறோம், கலருக்காகன்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கலருக்காக மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஆரோக்கியத்துக்காக தான் முதல்ல மஞ்சளை சேர்க்குறோம். அதனால தான் நம்ம செய்யக்கூடிய காய்கறிகள், குழம்பு வகைகள் அனைத்திலும் இந்த மஞ்சள் பொடியை கண்டிப்பாக சேர்க்கணும். அதுவும் இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக மஞ்சள் தூள் உங்கள் உணவில் இடம்பெறணும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வெந்தயம் இருக்கு இல்லையா, அது வந்து தினமும் இரவு நேரங்களில் வந்து ஊற வச்சுடுங்க. ஒரு ஸ்பூன் ஊற வச்சிங்கனாலே போதும், அது நல்லா வந்து ஊறியிருக்கும். காலையில் அதை அப்படியே மென்று சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் மோர் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இதுவும் வந்து நம்மளோட இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் நம்மளை பார்த்துக்கும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் நம்ம வெந்தயமும் கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இந்த காலத்தில் வந்து நமக்கு வயிற்றுக்கோளாறுகள் நிறையா ஏற்படும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரகத்தை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு குடம் தண்ணி எடுத்து, ஒரு குடம்னு இல்லை, நம்ம எவ்வளோ தண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவைப்படுதோ அதை மாதிரி தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு அதில் 2 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூடிடுங்க. மூடினா தண்ணி வந்து மஞ்சள் கலரில் ஆயிடும். அந்த தண்ணியை மட்டுமே இந்த காலங்களில் குடிச்சிட்டு வாங்க. இது உங்கள் ஜீரண சக்திக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்று உபாதைகளை இது முழுமையாக நீக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு கீரை, ஏதோ ஒரு கீரை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக மிக சிறந்ததாக கருதப்படுது. அப்புறம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி, என்றைக்குமே அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு வெறுமை, இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஜீரண சக்தி வந்து முழுமையாக கிடைக்கும். நமக்கு நோய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. பழங்கள்னு பார்த்திங்கன்னா, தினம் வந்து ஒரு வாழைப்பழம் எடுக்கிறது மிகவும் நல்லது. வாழைப்பழம் இல்லை நாங்கள் ஆப்பிள் தான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. நம்ம காலத்தில் நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு விளையக்கூடிய பழங்களை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம்.
குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நமக்கு தேவையான பழங்களையும் காய்களையும் இயற்கை வந்து நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது. நாம் தான் அதோடய மகத்துவம் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒவ்வொரு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காய் வந்து அதிகமாக விளையும், அதை மட்டுமே நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இதுக்காக வந்து போய் கூகுள் பண்ணி அப்படியெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இதில் சத்து இருக்கா அதில் சத்து இருக்கா, நீங்கள் மார்க்கெட் போகிறீங்களா எது வந்து அன்றைக்கி சீப்பாக இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க, அதுவே போதுமான ஒரு விஷயம். இப்போ எலுமிச்சம்பழம் கிடைக்குது, நிறையா கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நமக்கு எலுமிச்சம்பழம் தேவை. இந்த இடத்துல வந்து ரொம்ப வெயில் இருக்குது, அதனால் குளிர்ச்சி குளிர் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறையா கிடைக்கும். அது ஏன் சாப்பிட சொல்கிறோம், ஆரஞ்சு அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றது. பனிக்காலங்களில் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் பூஷணிக்காய் இதெல்லாம் கிடைக்கும். இது ஏன் வந்து நம்ம அந்த காலத்தில் நிறையா சாப்பிடணுன்னா பனிக்கால நோய்கள்லேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி காய்கறிகளை நம்ம நிறையா சாப்பிடணும். அதனால தான் இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை வந்து நமக்கு என்ன கொடுக்குதோ எந்த காலத்தில் என்ன பொருளை கொடுக்குதோ அதை மட்டும் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம ஆரோக்கியம் மேம்படும். இதுக்காக புதுசாக வந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு இல்லை, எந்த காலத்தில் எது கிடச்சிதுனாலும் பயிர் வகை ஆகட்டும், பயிர் கூட சில காலங்களில் அதிகமாக ஒரு சில பயிர் விளையும். பார்த்திங்கன்னா அந்த பயிரை அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றது, அதனால் அதை நிறையா சாப்பிடுங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இயற்கைக்கு தெரியும், அதனால தான் இயற்கையோடு இணைந்து வாழ சொல்கிறேன். இரவு நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கலே வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த திரிபலா பவுடர் கடையில் கிடைக்கிது, அதை ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால் உங்களோட ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக மேம்படும். சாயங்காலம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துடுங்க. குறிப்பாக இந்த லாக்டவுன் காலங்களில் கண்டிப்பாக அதை தவிருங்க. அதனால் அனாவசியமான உடல் எடை அதிகரிப்பு ஏற்படும். அதனால் வேக வச்ச பயிறு வகைகள் சாப்பிடலாம். முளைக்கட்டின தானியங்கள் பச்சை பயிரெல்லாம் ஊற வச்சு ஒரு துணியில் முடிஞ்சு வச்சிங்கன்னா அது முளைவிடும், அதை பச்சையாகவே சாப்பிடலாம். கொண்டக்கடலை சாப்பிடலாம். இது மாதிரி சுண்டல் வகைகளை நிறையா சாப்பிடுங்க. பழ வகைகளை சாப்பிடலாம். இதெல்லாமே வந்து பழ வகைகளை வந்து கடித்து சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு சாப்பிடாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களோட உணவு கட்டுப்பாடு. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை சூடு பண்ணி ஆற வச்சு அந்த மாதிரி குடிக்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கு மிக மிக முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காற்று காலத்தில் தோல் வறட்சி வந்து அதிகமாக ஆகிடும். அதுக்காக வெறும் தேங்காய் எண்ணெயை கூட நீங்கள் தேய்ச்சி வைக்கலாம். உடம்பில் தேய்ச்சிட்டிங்கன்னா அதுவே போகிறோம், வறட்சி தன்மையை போக்கும். ஆனால் இன்னும் சில பேர் வந்து இதுக்கு க்ரீம் தான் வாங்கணும்னு தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் கத்தாழையை வச்சிங்கன்னா அது போதும். கத்தாழ மடலை எடுத்து ரெண்டு சைடும் உள்ளதை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் வெள்ளையாக, அதை எடுத்து உடல் முழுவதும் தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட சருமம் வந்து மிக மிக மென்மையாக காணப்படும். இந்த வறட்சி வந்து முழுமையாக நீங்கிடும். இந்த காலத்தில் வரக்கூடிய தோல் நோய்களும் முழுமையாக நீங்கும். இதை வந்து எல்லாருமே செய்யலாம். இந்த கற்றாழை போட முடியாதவங்க சாதாரண தேங்காய் எண்ணெயவே நீங்கள் தேய்ச்சி வைக்கலாம். இந்த காலத்தில் வந்து முடி உதிர்தலும் அதிகமாக காணப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தலையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு பழகுங்க. அந்த எண்ணெய் இல்லைன்னா ரொம்பவே வறட்சி தன்மை ஏற்படும். தண்ணி வந்து நிறைய குடிங்க. தண்ணி குடிக்க குடிக்க உங்கள் சரும ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக மேம்படும். இன்னொன்று, நீங்கள் வந்து எண்ணெயில் வறுத்த பொரித்த பொருளை திரும்பவும் சொல்கிறேன் சாப்பிடாதீங்க, அது உடல் நலத்துக்கு மிகவும் கெடுதலான ஒரு விஷயம். தினம் ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக, இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறது தீரும். இது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மூக்கு ஒழுகிறது, தலை வலிக்கிறது, அடிக்கடி தும்மல், இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைகள்லாம் நிறையா பேருக்கு வரும். அவங்க எல்லாருமே அதுலேருந்து முழுமையான நிவாரணம் அடைய இந்த நெல்லிக்காயை தினம் ஒன்று ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லையா நிறையா நெல்லிக்காய் கிடைக்குதா அதை வாங்கி ஆவியில் வேக வச்சுருங்க, இட்லி பானையில் வச்சு அதை அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா காய வச்சு அதை ஒரு பாட்டிலில் போட்டு தேன் கொஞ்சம் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா தினம் ஒரு நெல்லிக்காய் இந்த நெல்லி தேனூரில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை, சுவாச கோளாறு பிரச்சனை, தொடர் தும்மல், பீனிச தலைவலி இதுலேருந்து நீங்கள் எல்லாரும் முழுமையான நிவாரணம் பெறுவீர்கள். இந்த குறிப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் பலரும் கேள்விப்பட்டதாக கூட இருக்கலாம், ஆனால் அதை யாரும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. நீங்கள் இதை கேட்டு இதை பின்பற்றி நடந்தீங்க அப்படின்னா முழுமையாக நம்ம உடம்பில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும் என்று உங்கள்கிட்ட இதை பின்பற்றுமாறு
அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.